உலகளாவிய ரீதியில் எல்லா வகையான தொழிலாளர்கள் மற்றும் அலுவலகர்களுக்கும் ஓய்வு பெறுவதற்கான ஒரு வயதெல்லை காணப்படுகின்றது. அரசு பணி, தனியார் அலுவலகங்களின அந்தந்த துறைகளுக்கு ஏற்றால் போல குறித்த வயதெல்லை மாறுபடுமே தவிர ஓய்வு பெறுவதற்கான வரையறை வழங்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெறுவதற்கான எந்த வரையறையும் இல்லாத ஒரு துறை காணப்படுகின்றதென்றால் அது அரசியல் மாத்திரமே. அரசியல்வாதிகளுக்கு 60 வயதில் ஓய்வு வழங்கப்பட வேண்டும் என எழுந்துள்ள கருத்தில் காணப்படும் சாத்திய கூறுகள் குறித்து இன்றைய பேச பொருள் நிகழ்ச்சியில் அலச இருக்கின்றோம். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். மக்கள் சேவையினை வழங்க வரும் அரசியல்வாதிகளுக்கு நாட்டின் பிரஜையாக இருக்க வேண்டும், குறிப்பிட்ட காலத்திற்கான சிறை தண்டனை அனுபவித்திருக்க கூடாது, குறிப்பிட்ட வயதெல்லையினை கடந்திருக்க வேண்டும் என நாட்டுக்கு நாடு பல சட்டங்களும் வரையறைகளும் வழங்கப்பட்டிருந்தாலும் அவை எல்லாவற்றையும் விட முக்கியமானவையாக பார்க்கப்படுவது மக்களானே மாத்திரமே. அரசாங்கத்தினால் வழங்கப்பட்டுள்ள வரையறைகள் குறித்த எல்லா தகுதிகளையும் கொண்டிருப்பினும் மக்கள் ஆணையினை பெற்றுக்கொள்ளாவிடில் தேர்தல் அரசியலில் தெரிவாகி நேரடியாக மக்கள் சேவை செய்ய முடியாது என்பது நிதர்சனம். இவ்வாறு மக்கள் ஆணையினை மையமாக வைத்து மக்கள் சேவைக்கு வரும் அரசியல்வாதிகளின் மக்கள் நம்பிக்கையினை பரிசீலிப்பதற்காக 5 வருடங்களுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தப்படும் அதேவேளை தேர்தல் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன்படி குறித்த அரசியல்வாதிகளுக்கான மக்கள் ஆணை எவ்வளவு காலம் நீடுகிறதோ அவ்வளவு காலம் அவர்கள் நேரடி அரசியலில் ஈடுபட தகுதியானவர்கள் என்பது நீண்ட காலமாக பின்பற்றப்படும் ஜனநாயக நடைமுறையாக காணப்படுகின்றது. ஆனால் இந்த நடைமுறை மீதான விமர்சனங்கள் அவ்வப்போது எழுவது தவிர்க்கவியலாத ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதன்படி ஓர் குறிப்பிட்ட வயதெல்லையினை கடந்தவர்களால் வினை திறனான மக்கள் சேவை செய்ய முடியாது என்றும் குறிக்கப்பட்ட வயதிற்கு பின்னர் இத்தலைமுறையினர் அரசியலிலிருந்து ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்பது இவ்வாறு முன்வைக்கப்படும் விமர்சனங்கள். அவ்வாறான விமர்சனங்கள் தற்போது எழ ஆரம்பித்திருக்கிறது. மருத்துவம் மற்றும் பொறியியல் துறையில் உள்ளவர்கள் 60 வயதுக்கு மேல் ஓய்வு பெற வேண்டும் என அண்மையில் பிரதமர் வெளியிட்டிருந்த சுற்றறிக்கையினை தொடர்ந்து குறித்த விமர்சனம் தற்போது எழுந்திருக்கிறது. அதன்படி அரசியல்வாதிகள் 60 வயதில் ஓய்வு பெற்று இளைய தலைமுறையினருக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என ஸ்ரீ விமல தேரர் தெரிவித்திருக்கிறார். ஸ்ரீலங்கா பொதுச்சன பெரமுனவி தவிசாளர் பேராசிரியர் ஜிஎல் பீரிஸை நேற்று சந்தித்த அவர் அரசு பணியில் உள்ள மருத்துவர்கள், பொறியியலாளர்கள் உள்ளிட்டவர்களுக்கு அமுலாகும் சட்டம் அரசியல்வாதிக்கும் பொருந்தும் என்றும் அவ்வாறு பிரதமரின் சுற்றறிக்கையின் பிரகாரம் அனைத்து அரச ஊழியர்களும் 60 வயதில் ஓய்வு பெற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பின்னணியில் அரசியல்வாதிகள் 60 வயதில் ஓய்வு பெறுகின்றமை சாத்தியமா என அலச வேண்டி இருக்கின்றது. உண்மையிலேயே 60 வயதுக்கு மேலுள்ள அரசியல்வாதிகள் ஓய்வு பெறுவது ஒரு தீர்மானமாக எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்த்தன, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன், பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ், முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட பல தலைவர்கள் அரசியலிலிருந்து ஓய்வு பெறக்கூடிய சூழல் உருவாகிவிடும் என்பதை இவ்வாறான விமர்சகர்கள் அறிந்தே இக்கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே அரசியல் களம் என்பது வெறுமனே வயது, வருமானம், கல்வி தகமை என்பவற்றை மட்டும் வைத்துக்கொண்டு உருவாக்கப்பட்டு விடக்கூடியது அல்ல. மாறாக ஒவ்வொரு தனிநபரும், ஒவ்வொரு தனி கட்சியும், ஒவ்வொரு சித்தார்த்தமும் எவ்வளவு தூரம் மக்களை சென்றடைந்திருக்கின்றது என்பதையும் அதற்காக குறித்த நபர், கட்சி, சித்தாந்த உருவாக்கங்கள் எவ்வளவு மக்கள் பணியை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் மையமாக வைத்து உருவாகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. அதன் அடிப்படையில் தான் மக்கள் ஆணை கட்சிக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வழங்கப்படுகின்றது. அதை அடிப்படையாக வைத்துதான் குறித்த நபர்கள் மீண்டும் மீண்டும் மக்கள் சேவகர்களாக நாடாளுமன்றத்திற்குள் நுழைகின்றார்கள். இந்நிலையில் அவர்களது வயது குறித்து எழுப்பப்படும் கேள்வி குறித்த நபர்களுக்கு வழங்கப்படும் மக்கள் ஆணை குறித்து எழுப்பப்படும் கேள்வியாகவே பார்க்கப்பட வேண்டும். அதுவே சரியானது. குறித்த விடயத்துடன் அண்மையில் பேசு பொருளாக மாறியிருக்கும் மற்றொரு விடயத்தை இணைத்து பார்ப்பது அவசியமாகப்படுகின்றது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தனின் வயது மூர்ப்பு காரணமாக
அவரால் செயல்பட முடியாத நிலை காணப்படுவதாகவும், இதனால் அவரை பதவி நீக்கம் செய்துவிட்டு சரியான வேறொரு நபரை அவ்விடத்துக்கு கொண்டு வர வேண்டும் எனவும் நாடாளுமன்ற மத்திய தெரிவுக்குழுவை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியிருந்தன. இதற்கு பதிலளித்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியல்வாதிகள் சிலர் அவரது மக்கள் ஆணையினை பறிக்க முடியாது என்ற வகையில் தெரிவித்திருந்தனர். மக்கள் சேவை, செயல்படுத்துறன் உள்ளிட்டவை கவனிக்கப்படுதல் வேண்டுமென்றாலும் மக்கள் ஆணை இவை எல்லாவற்றையும் கடந்த ஓர் விடயம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவசியம். இவற்றை அடிப்படையாக கொண்ட விமர்சனங்களும் முன்னெடுப்புகளுமே காலத்திற்கு நின்று நிலைக்கும் என்பது இதுவரை காலம் நமக்கு சொல்லி தந்த பாடம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.